Hello friends, welcome to our channel Physics Maanavan. In the video, Anna University MSc 2-year degree program kana merit list vandu avanga admission website la vandu netike announce panitaanga. So enna edendradhu paapom. So inga vandu paathina MSc 2-year degree program merit list nu inga inga kuduthirukanga, ingeyum kuduthirukanga MSc 2-year degree program merit list. So idu neenga click panninga ungalku indha website varum. So inga vandu counseling schedule notification instruction to candidates மெரிட் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, ஸோ இந்த மூணு டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்கள் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ், உங்களோட ஓவரால் ரேங்க் அண்ட் நீங்கள் ஏதாவது கம்யூனிட்டியில் பிலாங் பண்ணிங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி ரேங்க், ஓகே, நீங்கள் என்னென்ன பேப்பரில் எழுதுனீங்களோ அந்தந்த ரேங்க் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணிடுவாங்க, ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ், ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்னா நாங்கள் சில குவரிஸ் வந்து ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வாங்கினோம். ஸோ என்னென்ன குவரிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரேங்க் வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சில லைக் சில காமனாக எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த மாதிரி ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாதனால ரேங்க் வித்ட்ரால் ஆகிருக்குன்னு சொல்லி சில நிறைய பேர்த்துக்கு அந்த இஷ்யூனால ரேங்க் வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணலான்றதை நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷெட்யூலில் நேற்றுக்கு வந்து லைக் நேற்றுக்கு இந்த சென்ஸ் முன்னாடி உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க 6 PM வரும், ஓகே. ஸோ கிரீவன்ஸ் ரீட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 26th August அன்றைக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிரீவன்ஸ் ரீட்ரஸல் பீரியடுனா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேங்க் வித்ட்ரால் ஆயிருக்கு அப்படின்னா ஏதோ ஏதோ ரீசன்னால நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணியிருக்கலாம், ஓகே. ஸோ அந்த மாதிரி குவரிஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரீவன்ஸ் ரீட்ரஸ், ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலையோ அவங்கெல்லாம் உங்கள் காலேஜில் போய் நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லை போனஃபைட் சர்டிஃபிகேட், ஓகே, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லை போனஃபைட் சர்டிஃபிகேட் உங்கள் இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி கிட்ட போய் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணுன்றதை நீங்கள் கேளுங்க. ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்ன ஏதுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் அது வந்து உங்கள் காலேஜில் வாங்கினீங்கனாவே போதும், யூனிவர்சிட்டி வந்து அணுகணுன்றது இல்லை, ஓகே. சிமிலர் கேஸ் நீங்கள் ஜியாலஜியோ கெமிஸ்ட்ரியோ மல்டிமீடியா எலக்ட்ரானிக் மீடியா மேத்தமேட்டிக்ஸ், ஓகே. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை போய் நீங்கள் அணுகி என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு அதுக்குண்டான போஸ்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஃபார்மாலிட்டிஸ் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சொன்னாருன்னா நீங்கள் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. மேக்ஸிமம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் காலையில் போனீங்கன்னா உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ 1 day தான் டைம் ஆகும். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஈஸியாக வாங்கிடலாம். பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் வந்து 30th August 2022 6 PM நீங்கள் என்னென்ன கிரீவன்சஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த கிரீவன்சஸ்லாம் நீங்கள் அவங்களுக்கு மெயிலில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பு அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்பினீங்கன்னா இட் இஸ் சஃபிஷியன்ட், உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க, ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அப்பார்ட் ஃப்ரம் தட் சில குவரிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க லைக் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணோம்னா எங்களுக்கு அட்மிஷன் கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படி இப்படின்னு. ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னா இட் இஸ் சர்டிஃபிகேட் வேர் நீங்கள் வந்து பிஎஸ்சி டிகிரி வந்து டெம்பரரியாக எங்கள் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னவோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, லைக் எக்ஸாம் இந்த டேட்டில் தான் முடிச்சுது, ரிசல்ட் இந்த டேட்டில் வரும். ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக உங்கள் யூனிவர்சிட்டியில் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எம்எஸ்சி அட்மிஷன் வந்து கொடுங்க அப்படின்றது தான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். இது வந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் மாதிரி. ஸோ அதனால தான் இது வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டெம்பரரியாக உங்கள் அட்மிஷன் பண்ணி வச்சுருவாங்க. சப்போஸ் நீங்கள் அவங்க டெம்பரரியாக அட்மிஷன் கொடுக்குறப்போ அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். கொடுக்காத பட்சத்தில் உங்கள் அட்மிஷன் அங்கேயே கேன்சல் ஆகிடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ 30th உங்களுக்கு என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து கிரீவன்ஸ் ரிட்ரஸல் பீரியடில் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ
as far I expect that like நீங்க எவ்வளவு சீக்கிரமா உங்க கிரீவன்ஸ் ரீட்ரெசல் பீரியட்ல வந்து சீக்கிரமா உங்க டாக்குமெண்ட் ரெக்டிஃபை பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க பண்ணிருங்க, அவ்வளவு நல்லது. ஓகே, ஸோ 30th August வரைக்கும் நீங்க டைம் இருக்கு. யாரெல்லாம் இந்த பீரியட்குள்ள உங்களுக்கு முடிச்சிடுறீங்களோ 31st அன்னைக்கே உங்களுக்கு ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் பண்ணலையோ கிரீவன்ஸ் ரீடர்ஸ் பீரியடில் உங்கள் டாக்குமெண்ட் டிஃபெக்ட் அரேஸ் பண்ணி சால்வ் பண்ணலையோ நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் ஃபர்தரான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் ரேங்க் டிஸ்பிளே ஆயிடுச்சோ யார் எலிஜிபிள் டு அட்டன் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் கண்டக்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரேங்க் வந்திருக்கோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் டெபாசிட். ஸோ இனிஷியல் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 1st September 12:00 3rd September 12:00 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த பீரியடில் வந்து நீங்கள் இனிஷியல் டெபாசிட் 5000 rupees வந்து நீங்கள் பே பண்ணி யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னா சாய்ஸ் ஃபில்லிங் 1st September 4 PM அன்னைக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ 4 PM நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுறப்போ லைக் இப்போ ஃபிசிக்ஸ்னால் நீங்கள் லைக் நீங்கள் மெட்டீரியல் சயின்ஸு மெடிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து போகலாம். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்சஸ் வந்து நீங்கள் அலாட் பண்ணணும். சேம் கேஸ் இப்போ மேத்தமெட்டிக்ஸ்னால் மேத்தமெட்டிக்ஸ் 2 இடத்துல ஆஃபர் பண்ணுறாங்க, சிஇஜி கேம்பஸ்லையும் எம்ஐடி கேம்பஸ்லையும், அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். சேம் கேஸ் எலக்ட்ரானிக் மீடியானா எலக்ட்ரானிக் மீடியா மல்டிமீடியா இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் மீடியா மல்டிமீடியா வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு லாக் யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அது லாக் பண்ணிக்கலாம். ஓகே, லாக் பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸஸ் வந்து அந்த சிஸ்டம் வந்து கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஓகே லைக் கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சாய்ஸஸ் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd September 4 PM வரைக்கும் டைம். ஓகே, தென் நெக்ஸ்ட் டே 4 PM அப்போ பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சாய்ஸ் லைக் யாருக்கெல்லாம் சீட் கிடச்சிருக்கோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, லைக் அக்செப்ட் த சீட், லைக் அப்கிரேட் த சீட், இன்னொன்று வந்து இந்த சீட்டு வேணாம் ஆனால் நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறேன், இல்லை நான் கவுன்சிலிங்லேருந்து விட்ரா ஆகிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சஃபிஷியண்ட்டோ நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் போதெல்லாம் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறீங்களா இல்லை அந்த சீட் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இந்த பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 6 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6 PM லைக் 4th September 6 PM 6th September 6 PM வரைக்கும் உங்களுக்கு டைம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட டிசிஷன் வந்து நீங்கள் மேக் பண்ணிடணும். டிசிஷன் மேக் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு சீட் சப்போர்ட் கிடச்சிருந்ததுன்னா உங்கள் சீட் லைக் டிசிஷன் பண்ண லைக் உங்கள் ஆப்ஷன் கொடுக்கலன்னா உங்கள் சீட் கேன்சல் ஆயிடும். ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் சீட் வந்து லைக் கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த சீட் வேணால் நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுற இல்லை கவுன்சிலிங்லேருந்து வெளியே வரீங்கன்னா அந்த இதையும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஃபர்தரான் மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். தென் பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th September 2022 4 PM அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் அந்த சீட் அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் அப்கிரேட் ஆகிருக்கோ நீங்களும் உங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே, அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போய் அவங்க எப்போ கூப்பிட்ருக்காங்களோ அந்த டேட்டுக்கு போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எம்எஸ்சி 2 இயர் டிகிரி ப்ரோக்ராமில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ இந்த கிரீவன்ஸ் ரீட்ரெசல் பற்றினா உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குதுன்னா யாரை காண்டாக்ட் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே அட்மிஷன்ஸ் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம் பேஜ். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இங்கே வந்து டெலிஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டெலிஃபோன் நம்பர் இமெயில் ஐடி நீங்கள் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷனில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ நான் இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். உங்களுக்கு என்னென்ன குவரிஸ் இருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃபீஷியல்ஸ் கிட்டே போய் கேட்கலாம். ஓகே.
So that's it for this video. If you like the content, please subscribe to Physics Maanavan YouTube channel for further updates. Okay. So thank you for watching this video, and please subscribe Physics Maanavan YouTube channel for further updates. Okay. So thank you for watching. Have a nice day.